1910ல ஒரு பெண் தன்னோட அழகாலையும் நடன திறமையாலையும் பிரான்ஸ் நாட்டையே கட்டி போட்டு வச்சிருந்தா. பிரான்ஸ் நாட்டு ஆண்களின் கனவு கன்னியா இருந்தா. அவளோட நடனத்துக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடும், அவ்வளவு அழகு அந்த பெண்ணுக்கு. ஆனால் சுமார் 7 வருஷம் கழிச்சு அந்த பெண்ணை பிரான்ஸ் நாட்டு துரோகின்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்து துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்டாள். அவள் பேர் மாதா ஹரி. அந்த உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் பிரியத இது அகம் டாக்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். 1876ல ஹாலாண்ட்ல, அதாவது தற்போதைய நெதர்லாண்ட்ல பிறந்திருக்காங்க மாதா ஹரி. மாதா ஹரி என்பது கேக்குறதுக்கு தமிழ் பேரு மாதிரி இருந்தாலும் அங்க அதோட அர்த்தம் வேற. மாதா ஹரியோட இயர் பேரு மார்கரிட்டா மேக்லியோட் என்பதாகும். ஒரு நல்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில பிறந்திருக்காங்க மேக்லியோட் என சொல்லப்படுற மாதா ஹரி. அவங்களுக்கு 3 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு நல்ல வேலை இருந்தாலும் கூடவே குடிக்கிற கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அதனாலே அவர் எல்லா பணத்தையுமே இழந்தாரு. மாதா ஹரிக்கு 17 வயசு இருக்கும் போது அவங்க குடும்பத்தை விட்டு அவங்க அப்பா மறுமணம் செஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு மாதா ஹரியோட அம்மாவும் நோயால் இறந்து போறாங்க. கூட பிறந்த சகோதரர்களை அவங்க சித்தி எடுத்து வளர்க்கறாங்க. மாதா ஹரியோ தான் படிக்க போவதா சொல்லி தனியா வந்துடுறாங்க. படிக்க போன இடத்துல அவங்களோட அழக பார்த்து நிறைய பேர் பின் தொடர்ந்தாங்க. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரே இவளுக்கு தொல்லை கொடுக்கறாரு. அதனால் அங்க இருக்க பிடிக்காம வெளியே வராங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 18. சுமார் 1 வருஷம் காசுக்கு கஷ்டப்பட்டு வந்தாங்க. அப்பதான் ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் பாக்குறாங்க. டச் ஆர்மில இருக்கும் உயர் அதிகாரி ஒருவர் தனக்கு வயது 37 எனவும் தனக்கு பெண் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருக்காரு. அதற்கு 19 வயதான மாதா ஹரி நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி பதில் அனுப்புனாங்க. அதனால் தன்னோட கஷ்டங்களுக்கு முடிவு வரும் நினைச்சாங்க. அதை தொடர்ந்து மாதா ஹரிக்கு டச் ராணுவ வீரரோட 1895ல கல்யாணம் நடக்குது. கல்யாண வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நிலையில கணவனுக்கு வேற சில கெட்ட பழக்கங்களும் நோய்களும் இருந்திருக்கு. அதனால் மாதா ஹரிக்கு சிபிலிஸ் என சொல்லப்படுற பால்வினை நோய கணவன் கொடுத்து விடுகிறான். இந்த நோய் அந்த காலகட்டத்துல பெரிய நோயா பார்க்கப்பட்டது. அதனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடுத்ததா 1897-98ல இவங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் பிறக்குது. சிபிலிஸ் நோய் 2 குழந்தையும் பாதிக்கிறது. டாக்டர் இந்த குழந்தைங்களை குணப்படுத்துறதுக்கு மெர்குரி ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப உயர்ந்த ஆபத்தான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் குழந்தைங்களுக்கு எடுக்க முற்படுறாங்க மாதா ஹரி. இந்த விஷயம் அந்த ஊர் முழுக்க பேசப்படுது. அந்த சமயத்துல மாதா ஹரியோட கணவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. குழந்தைங்களோட ட்ரீட்மெண்ட பத்தி தெரிய வர அவரோட ப்ரமோஷன் அரசு ரத்து செய்யறாங்க. கோவம் அடைஞ்ச கணவன் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் நல்லபடியா செய்யணும்னு கத்துறாரு. அதனால குழந்தைங்களுக்கு டாக்டர் ஓவர்டோஸ் கொடுக்கறாங்க. அதுல ஒரு குழந்தை ஆண் குழந்தை இறந்து போகுது. பெண் குழந்தை ஆபத்தான நிலையில காப்பாத்தப்படுது. 1905ல கணவனோட மாதா ஹரிக்கு விவாகரத்து ஆகுது. குழந்தையும் தகப்பனோட தான் இருக்கணும்னு கோர்ட் சொல்லிருச்சு. மறுபடியும் மாதா ஹரி தனிமையில இருக்கிறாங்க. தான் கிட்ட அழகு மட்டும் தான் இருக்குங்கிற நிலையில பாரிஸ் போறாங்க. அப்பதான் மேக்லியோட் என்ற தன்னோட பேரை மாதா ஹரின்னு மாத்திக்கிறாங்க. தான் ஒரு கோவில வளர்ந்ததாகவும் தன் பேருக்கு அர்த்தம் பகலில் கண் என்று சொல்லி எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. பாரிஸ்ல இவங்களை பாக்குற எல்லாருமே இவங்களை தப்பான கண்ணோட்டத்துல அணுகிறத உணர்றாங்க. இதனால் தன்னோட அழக வச்சு வேலை தேடி ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு டான்சர் வேலை கிடைக்குது. அங்க அவங்க ஆடின ஒரு டான்ஸ்லயே ஒட்டுமொத்த எல்லா பிசினஸ்மேன் ஆர்மிமேன் எல்லாரும் அவங்க டான்ஸ பார்க்க குவிய ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நடனம் இருந்துச்சு. 2 வருஷத்திலே ரொம்ப பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகுறாங்க மாதா ஹரி. டான்ஸ் ஆடுறப்ப அவங்க போட்ட ஆடைகள் எல்லாமே தங்கத்தால் ஆனவை. தலையில ஜுவல்ஸ் வைக்கப்பட்ட கிரீடம் போட்டிருப்பாங்க. அவங்க நடனம் ஆடும் போது யாரும் தொட முடியாத அளவுக்கு சுத்தி வேலி போட்டிருக்கும். நடனம் ஆடும் போது தன்னோட ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி போடுவாங்க. ஒரு எரோட்டிக் டான்சரா மாறினாங்க. அதிக விலை கொடுத்தாவது மாதா ஹரி பக்கத்துல செல்ல வேணும்னு எல்லாரும் நினைச்சாங்க. சுருக்கமா சொல்ல போனா இவங்களை ஒரு விபச்சாரியா தான் எல்லாரும் பார்த்தாங்க. இவங்களிடம் இருந்து காப்பாத்த மாதா ஹரிக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல பணம் சம்பாதிக்க நினைச்ச மாதா ஹரி கொஞ்சம் கொஞ்சமா விபச்சாரத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஹையர் அபிஷியல், ரொம்ப பெரிய அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் ஓகே சொல்லுவாங்களாம். இவ்வளவு கரடு முரடா மாதா ஹரியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது 1914ல First World War நடந்துட்டு இருந்த
கண்ட காலகட்டத்துல ஒரு ஜெர்மன் ராணுவ வீரன் மாத்தஹரிய சந்திச்சு நீ ஜெர்மனிக்காக பிரான்ஸ உழவு பாரு உனக்கு 20,000 பிராங்க்ஸ் தரேன்னு சொன்னான். அன்றைய காலகட்டத்துல 20,000 பிராங்க்ஸ் என்பது மிகப்பெரிய தொகை. ஆனால் மாத்தஹரியோ வேண்டாம்னு மறுத்துட்டாங்க. அதன் பின் 1915ல ரஷ்ய நாட்டு ராணுவ வீரர் ஒருவர் பிரான்ஸுக்காக போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கும் போது மாத்தஹரியோட பரிச்சயம் ஆகுது. அந்த ரஷ்ய வீரர் போர் செய்யும் போது ரசாயன ஆயுதம் தாக்கியதால் ஒரு கண்ணை இழந்திருந்தாரு. அதை கண்ட மாத்தஹரிக்கு அவர் மீது காதல் உண்டானது. இருவரும் காதலிச்சாங்க. அந்த காலகட்டத்துல மாத்தஹரி ரொம்ப பிஸியா இருந்தாங்க. நெதர்லாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன் என்று எல்லா இடத்துலயும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தன்னோட காதலுக்காக அந்த ரஷ்ய வீரனின் கண்ணை சரி செய்வதற்கு ரொம்ப பெரிய தொகை தேவைப்பட்டுச்சு. அந்த சமயத்துல பிரான்ஸ் அதிகாரிகளிடமிருந்து ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சு. பிரான்ஸுக்காக ஜெர்மனிய உளவு பார்க்கணும், அதற்கு 1,000,000 பிரான்ஸ் குடுக்கறோம்னு சொன்ன உடனே மாத்தஹரி ஒத்துக்கிறாங்க. மாத்தஹரி 7 லாங்குவேஜ் கத்துக்கிட்டு திறமசாலியா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஜெர்மனிக்கு போய் அழகையும் ஆசை வார்த்தையும் காமிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ கேதர் பண்றாங்க. ஆனால் மாத்தஹரியோட இன்ஃபர்மேஷனை பிரெஞ்சு அதிகாரிகள் வாங்கவே இல்லை. அது ஏன்னா அதற்கு முன்னால் தான் பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சண்டை நடந்தது. அதுல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 50,000 வீரர்கள் ஜெர்மனி வீரர்களால் கொல்லப்பட்டாங்க. அந்த 50,000 வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணம் யாரோ ஒரு ஜெர்மன் உளவாளிதான் பிரான்ஸ் நம்பியது. அந்த உளவாளியை கண்டுபிடிச்சாதான் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு புது நம்பிக்கையும் பலமும் பிறக்கும்னு நம்பியது. அந்த சமயத்துல பிரான்ஸ் நாட்டு ராணுவ தளபதி லோடக்ஸ் என்பவன் மாத்தஹரி மீது சந்தேகப்பட்டான். அது ஏன்னா முன்னார் காலகட்டத்துல ஜெர்மனி வீரன் மாத்தஹரிய சந்திச்ச விஷயம் லோடக்ஸுக்கு தெரிய வந்துச்சு. அதனால மாத்தஹரிய ஜெர்மனிய உளவு பாரு என்று லோடக்ஸ் திருப்பி விட்டான். மாத்தஹரியும் சம்மதம் சொன்னதால பிரான்ஸோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆனது. இதனிடையே ஜெர்மனிய உளவு பார்த்து கொண்டிருந்த மாத்தஹரிய பத்தி ஜெர்மனி அதிகாரிகளுக்கு தெரிய வர அங்க இருந்து தப்பிச்சு நெதர்லாந்து போனாங்க. நெதர்லாந்துல பிரிட்டிஷ் வீரர்களால் கைது செய்யப்படுறாங்க. காரணம் கேட்டால் ஜெர்மனிக்காக பிரான்ஸ உளவு பார்த்து 50,000 பிரான்ஸ் வீரர்களை கொல்லப்பட காரணமா இருந்ததாக என்ன சொல்ல மாத்தஹரி அதிர்ச்சி அடைறாங்க. பின்பு அங்கிருந்து லண்டன் கொண்டு செல்லப்பட்டு 7 லாங்குவேஜ்ல மாத்தஹரியிடம் விசாரணை நடந்தது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த உறுதியான ப்ரூஃப் கிடைக்கல. இருந்தாலும் மாத்தஹரிய அரெஸ்ட் செஞ்சு மிக அசுத்தமான எலிகள் பூச்சிகள் நிறைஞ்ச சிறையில அடைச்சாங்க. அந்த சிறையில நோய்வாய்ப்பட்டு மோசமான நிலையில கடந்தாங்க மாத்தஹரி. கடைசியா துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட வேண்டும் என்ற மரண தண்டனை அவங்களுக்கு விதிக்கப்பட்டது. மரண தண்டனை நிறைவேற்றும் போது தனக்கு கண்ணை கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்கும் போது இவ்வளோ நாளா தான் நிறைய கொடுமைகள் வலிகள் அனுபவிச்சுட்டேன், அந்த வலிகளுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கியை கண்டு பயம் இல்ல, அதனால எனக்கு கண்ணை கட்ட வேண்டாம்னு சொல்ல அப்படியே சுட்டு கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாடிய ரிசர்ச்சுக்காக அனுப்பப்பட்டு அவங்களோட தலைய மியூசியம்ல வைக்கப்படுது. மாத்தஹரி என்ற பெயர்ல இப்பவும் நெதர்லாந்துல நிறைய மியூசியம் இருக்கு, சாலைகள் இருக்கு, ஸ்கூல் பாடங்கள்ல இருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வேற வீடியோல உங்க எல்லாரையும் பாக்குறேன். அது வரைக்கும் பை ஆல்.